பவர்லாம் இவ்வளோ பார்க்க போகிறோம். சரி, இந்த கேரக்டர் பவரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ஷீரோ. ஷீரோவோட பவர் என்னென்னா, நீ வந்து 80 மீட்டருக்குள்ளே ஒரு எனிமி வந்து உங்களை ஷூட் பண்ணானா, அப்போ வந்து அவன் மேலே வந்து ஒரு ஏரா மார்க் பாரு கட்டும். அதான் இதோட பவர். இது வந்து செம கேரக்டர் தான். இது வந்து கோப்ரா ஈவெண்ட்டில் கொடுத்தது. சரி, அடுத்த கேரக்டர் பார்த்தலாம். அடுத்த கேரக்டர் ஏன்னா கெல்லியோட பவர் என்னென்னா ஸ்ப்ரிண்ட்டு. இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஓடுறான். இந்த கேரக்டரோட பவர் 6% வந்து ஸ்பீடாக ஓடுமா இந்த கேரக்டர் வச்சுட்டு ஓடினா. சரி, அடுத்த கேரக்டர் பார்த்தலாம். அடுத்த கேரக்டர் ஏன்னா டெலிஷிஃப்ட்டு. இந்த கேரக்டரோட பவர் என்னென்னா, நீங்கள் வந்து 7 செகண்ட் வந்து ஓடணும், நிற்காமல் ஓடணும். பை 7 செகண்ட் ஓடினீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குறது வந்து ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நீங்கள் 7 செகண்ட் நிற்காமல் ஓடினீங்கன்னா, அப்புறம் வந்து நீங்கள் வந்து எனிமி ஷூட் பண்ணிங்கன்னா 120 வந்து டேமேஜ் போகணும்பா. அதான் இந்த கேரக்டரோட பவர். சரி, அடுத்த கேரக்டர் பார்த்தலாம். சரி, அடுத்த கேரக்டர் யாரும் ஹயாட்டோ. ஹயாட்டோட பவர் என்னென்னா, எனிமி வந்து உங்களை வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னா, ஹெச்பி வந்து கம்மியாச்சுன்னா, நீங்கள் வந்து அடிக்கிறது வந்து அந்த வெஸ்ட்டை வந்து உடைச்சிட்டு அடிக்கணும் நண்பா. அதான் இந்த கேரக்டரோட பவர். அடுத்த கேரக்டர் பார்த்தலாம். அடுத்த கேரக்டர் யாரா, ஃபயர் பிரீட் ஹயாட்டோ தான்பா. ஹயாட்டோ ஃபயர் பிரிண்ட்டு தான், பிரண்ட் தான்பா இந்த கேரக்டர். இந்த கேரக்டர் பவர் என்னென்னா, இது வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்கில். இதை இந்த கேரக்டர் ஆக்டிவ் பண்ணிங்கன்னா, நீ வந்து இந்த கேரக்டர் ஆக்டிவ் பண்ணணும்னா ஒரு முன்னாடி வந்து ஒரு இது மச்சினா ஒரு இது மாதிரி வரணும்பா. அந்த வந்து வந்துச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து கம்மியாக இருக்கணும்பா. சரி, அடுத்த கேரக்டர் பார்த்தலாம். அடுத்த கேரக்டர் என்னன்னா உல்ஃப்ரா. உல்ஃப்ராவோட பவர் என்னென்னா, உங்களை வந்து ஸ்பெக்டேட் பண்ணுறாங்கன்னா, நிறையா கொஞ்சம் உங்களை வந்து ஸ்பெக்டேட் பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து இது வந்து டேமேஜ் எனிமி வந்து அடிக்கிற ஹெட்ஷாட் வந்து டேமேஜ் வந்து கம்மியாகணுமா நண்பா. நீங்கள் அடிக்கிறதும் டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா நண்பா. அதான் இந்த கேரக்டரோட பவர். சரி, அடுத்த கேரக்டர் பார்த்துடலாம். அடுத்த கேரக்டர் என்ன, ஷானி. ஷானியோட பவர் என்னென்னா, நீ வந்து வெஸ்ட்டு போட்டிருந்தீங்கன்னா அது வந்து இது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இது வந்து அப்கிரேட் பண்ணி தந்துடணும்பா. நீ வந்து ரிப்பேர் கிட்ட இல்லாமலே இது ஈஸியாக அப்கிரேட் பண்ணி தந்துடணும்பா. அதான் இந்த கேரக்டரோட பவர். சரி, அடுத்த கேரக்டர் யாருன்னா அலாக். அலாக்கோட பவர் என்னென்னா, நீ வந்து அலாக்கோட பவர் என்னென்னா, இது வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்கில். இந்த ஸ்கில் வந்து ஆக்டிவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். அந்த சர்க்கிள் வந்து வரையில வந்து உங்களுக்கு வந்து ஹச்பி ஏறும் ரொம்ப. ஹச்பியில் நேரத்தில் வந்து ஹச்பி ஏறும். ஆனால் இந்த கேரக்டரோட பவர், அவன் வந்து மூமெண்ட் ஸ்பீடு இருக்கும் நண்பா. அடுத்த கேரக்டர் பார்த்தலாம். சரிம்பா, அடுத்த கேரக்டர்னா A14. இவன் ஒரு ஆக்டிவ் ஸ்கில் தான். இதோட பவர் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஈபி இருக்குண்ணா. இது வந்து உங்கள்கிட்ட ஈபி இருக்கணும். இப்போ வந்து இல்லை 50 ஈபி இருக்குன்னா அதை வந்து ஹச்பியாக மாற்றி தருமா நண்பா. இப்போ வந்து 50 ஈபி இருக்குன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஹச்பியாக மாற்றி தந்துடும். அதான் இந்த கேரக்டரோட பவர். வந்து ஸ்பீடாக மாற்றி தரும் நண்பா. இதோட கூல்டவுன் செகண்ட் வந்து 70 செகண்ட்ஸ் ஆகும்பா. சரி, அடுத்த கேரக்டர் பார்க்குறோம். அடுத்த கேரக்டர் என்ன, ஜோசப். ஜோசப்போட பவர் என்னென்னா, நீ எனிமி வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் பண்ணணும்னா அப்போ வந்து இது வந்து மூமெண்ட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் இந்த கேரக்டரோட பவர். இது வந்து எல்லா மூமெண்ட் ஸ்பீட் பிளேயரும் வச்சுருப்பாங்க. சரி, அடுத்த கேரக்டர் பார்த்தலாம். அடுத்த கேரக்டர் யாருனா லாரா. லாராவோட பவர் என்னென்னா, நீ வந்து ஸ்கோப் வந்து போடையில். ஸ்கோப் போடையில் வந்து உங்களுக்கு வந்து 22 வயல் வந்து 22 30 வயல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா நண்பா. இது ஸ்கோப்போடது அக்யூரிசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் நம்ம இந்த கேரக்டரோட பவர். சரி, அடுத்த கேரக்டர் பார்த்துடலாம். சரி, அடுத்த கேரக்டர் யாருன்னா இது ராஃபில். ராஃபிலோட பவர் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து இதுவும் ஒரு ஆக்டிவ் ஸ்கில் தான். இதோட பவர் என்னென்னா,
வந்து உங்கள்கிட்ட டைல் சைலன்சர் இல்லைன்னா இது வந்து எஸ் 8 செகண்ட் வந்து சைலன்சர் போடுமா நம்ப கூல் டவுன் செகண்ட் வந்து 50 செகண்ட்ஸ் தான்பா. சரி அடுத்து கேட்டுன்னா ஓ மோக்கோட பவர் என்னென்னா எனிமி வந்து நீங்கள் ஷூட் பண்ணீங்கன்னா அப்போ இது மேலே வந்து ஒரு ஏரா மார்க் மாதிரி காட்டும். இவன் ஷீரோ ஒரே பவர் தான். அது வந்து எனிமி வந்து உங்களை அடித்தனா எனிமி காட்டும். இது வந்து நீங்கள் எனிமி அடித்தா எனிமி காட்டணும்பா. சரி அடுத்து கேட்டு பார்த்தலாம். அது கேட்டு ஏன்னா கேரோலின் கேரோலோட பவர் என்னென்னா நீங்கள் வந்து ஷார்ட் கன் வச்சுருந்தீங்கன்னா எம்டனி ஸ்பாஸு அப்புறம் வந்து எமௌண்ட் ஆஃப் ரிச்சவன் அந்த மாதிரி கன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட மூவ்மெண்ட் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுமானம்பா. அது இந்த கேரக்டரோட பவர். அதே என்னென்னா இது புலமோட பவர் என்னென்னா இது வந்து புலமோட பவர் வந்து 150 ARM வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்ம பேக்கில் வந்து 150 ARM வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இதுதான் இந்த புலமோட பவரு. சரி அடுத்த ஏர்ட் பார்க்கலாம். அடுத்த ஏர்ட் வந்து மேக்ஸிமோட பவர் என்னென்னா இப்போ வந்து நீங்கள் வந்து மஸ்ட்ரூமோ இல்லைன்னா மெடிக்கிட்டோ போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மெடிக்கிட்டோ மஸ்ட்ரூமோ சாப்பிடலாமா நண்பா. ஆனால் இந்த கேரக்டரோட பவர். சரி அடுத்த கேரக்டர் என்ன கிளா. கிளாவோட பவர் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ட்டு வந்து 400% வந்து குறையுமா நம்ப. ஃபிஸ்டர்ஜிங் சாரி டேமேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா நம்ப. இந்த கேரக்டர் வந்து ஃபேக்ட்ரிக்கு எடுத்து போனால் சரி அடுத்த கேட்டு பார்த்துறோம். அடுத்த கேட்டு ஏன்னா மிகில் மிகளோட பவர் ஆனால் 60 EP கிடைக்கும் நண்பா. இதுவும் ஒரு சில கேரக்டர். சரி அடுத்த கேரக்டர் என்னென்னா இது வந்து இது அடிக்கிற எல்லா கில்ஸுமே இது வந்து இபி ஏற்றணும்பா. அதான் இந்த கேட்ட பவர். சரி அடுத்த கேள்வி யாருன்னா ஆண்டோனியோ. ஆண்டோனியோ வந்து என்ன பவர்னா நீங்கள் வந்து இப்போ வந்து இது கிளாஸ்கோட ரேங்கடு விளாடுறீங்க. இப்போ வந்து கிளாஸ்கோட விளாடுறீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வந்து 25 HP இருக்கணும்பா. இப்போ சாதா கிளாஸ் கோட் பண்ணால் 200 HP தான் இருக்கும். இந்த கேட்ட போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹெச்பி இருக்குமா. எவ்வளோ ஹெச்பினா 35 HP வந்து எக்ஸ்ட்ரா இருக்குமா. நீங்கள் ரேங்க்டு போனாலும் அப்படி தான் கிளாஸ்கோட் ரேங்க்டு போனாலும் அப்படி தான் நம்ப. ஆனால் மெடிக்கெட் போயிட்டு மெடிக்கெட் போட்டிங்கன்னா இந்த ஹெச்பி வந்து 200 வந்துடும் நம்ப. அடுத்த கேரக்டர் யாருனா நிஷா. நிஷாவோட பவர் என்னென்னா நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்பீட் தான் நம்ப. இந்த கேரக்டர் மற்ற கேரக்டர் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா இது நீங்கள் வந்து ஓட்டினீங்கன்னா காரோ எதுவும் ஓட்டிங்கன்னா இது வந்து ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இது வந்துட்டிங்கன்னா ஸ்பீடாக இருக்கும் நண்பா. அது எவ்வளோ ஸ்பீடுனா 12% டேமேஜ் ஆகும். 30% வந்து ஸ்பீடாக வருமா நம்பா. ஆனால் இந்த கேட்டோட பவர். அடுத்த கேட்ட பதலம். அதே அதே யாரா நிகிதா. நிகிதாவோட பவர் என்னன்னா ஃபாஸ்ட் ரீலோட் நம்பா. SMG கன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ரீலோட் பண்ணுமா. ஆனால் இந்த கேரக்டரோட பவர். ஆனால் இதுவே வந்துச்சு இது சரி இது டபுள் மேகசின் வந்துச்சு. சரி ஆமாம் டபுள் மேகசின் வந்துச்சு. சரி அடுத்து என்னென்னா ஒலிவியா. ஒலிவியாவோட பவர் என்னென்னா நீங்கள் வந்து எனிமி வந்து ஹீல் பண்ணிங்கன்னா அப்போ வந்து இதோட இது எனிமியை ஹீல் பண்ணிங்கன்னா அப்போ எனிமி வந்து ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. 40 HP இன்க்ரீஸ் ஆகுமா நம்ம. ஆனால் இந்த கேரக்டரோட பவர். அடுத்த கேரக்டர் யாருன்னா ஆண்ட்ரூ. ஆண்ட்ரூவோட பவர் என்னென்னா நீங்கள் வந்து வெஸ்ட்டை போட்டிருந்தீங்கன்னா எனிமி அடிக்கிற டேமேஜ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். 12% வந்து கம்மியாக விழுகுமா நம்ம. ஆனால் இந்த கேரக்டரோட பவர். சரி அடுத்த கேரக்டர் யாருன்னா ஃபோர்டோட பவர் என்னென்னா நீ வந்து ஃபோர்டு கேரக்டர் ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஜோனுக்கு போனீங்கன்னா அப்போ வந்து இந்த கேரக்டர் வந்து ஆக்டிவ் ஆகுமா நம்ம. என்னென்னா நீ ஜோனுக்குள்ள வந்து போகல இந்த ஜோனுக்குள்ள மாட்டையில் வந்து 21% வந்து டேமேஜ் கம்மியாக வருமா நம்ம. அதான் இந்த கேரக்டரோட பவர். சரி அடுத்த கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்கைலர் ஸ்கைலர் வந்து ரெண்டு பவர் இருக்குமா, பேசிவ் ஸ்கில் ஆக்டிவ் ஸ்கில் ரெண்டு பவருமே இருக்குது இந்த கேரக்டருக்கு. ஃபஸ்ட் வந்து நம்ம பேசிவ் ஸ்கில்லை பார்த்துக்கலாம். பேசிவ் ஸ்கில் என்ன, நீங்கள் வந்து ஓவர் குளோவல் போடையிலே உங்களுக்கு வந்து ஹச்பி ஏறுமா ரொம்ப. ஆனால் இந்த கேரக்டரோட பவர் சரி கட்டாச்சா எவ்வளோ ஹச்பி ஏறும்னா எவ்வளோ ஹச்பினா அது இதில் போகலாமா, ஆனால் ஹச்பி ஏறும். இதோட கூல்டவுன் செகண்ட்ஸ் வந்து 60 seconds தான். சரி ஆக்டிவ் ஸ்கில்லை பார்த்தலாம். ஆக்டிவ் ஸ்கில் என்னென்னா இப்போ ஏமி குளூவல் போகிறோன்னா அதை நீங்கள் வந்து கன்னை வச்சு அடிக்கணும் இல்லை, ஈஸியாக இந்த கேரக்டர் வச்சு அடித்தாலே போதும் நம்ப ஈஸியாக அந்த கேரக்டர் ஆக்டிவ் பண்ணியா ஈஸியாக குளூவல் உடைக்கும். இது எவ்வளோ குளூவல் உடைக்கணும், 5 குளூவல்ஸ் வந்து உடையுமா நம்ப. அது இந்த கேரக்டரோட பவர். சரி அடுத்த கேரக்டர் பதிலும் சரி அடுத்த கேரக்டர் என்ன டாஷா. இதோட பவர் என்னென்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய பில்டிங் வந்து கீழே குதிக்கிறீங்கன்னா அப்போ வந்து இது வந்து டேமேஜ் வந்து கம்மியாக விழுமா நண்பா, அது இதோட பவர். அடுத்து வந்து நீங்கள் வந்து குதிக்கல வந்து இப்போ மற்ற கேரக்டர் வச்சு குதிச்சு ஓடினீங்கன்னா லேட்டாகும், இந்த கேரக்டர் வச்சுட்டு குதிச்சு ஃபாஸ்ட்டாக ஓடினீங்கன்னா இந்த கேரக்டர் வச்சுட்டு ஓடினீங்கன்னா டக்குன்னு ஓடிடலாம். அப்போ இது வந்து ஸ்பீடாக ஓடுறதில்ல டக்குன்னு ஓடிடலாம் நம்ம இறங்கி குதிச்சோடனே ஓடிடலாம். சரி அதான் இந்த கேரக்டரோட பவர். சரி அடுத்த கேரக்டர் பதிலாம் அதே அதிகாரம்னா சீரியஸாக குரோனும். இந்த கேரக்டரோட பவர் என்னென்னா இந்த கேரக்டர் இது வந்து ஆக்டிவ் ஸ்கில். இந்த ஆக்டிவ் ஸ்கில் வந்து ஆக்டிவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி வரும், அந்த ஷீல்டு மாதிரி வரையில இந்த கேரக்டர் வந்து ஆக்டிவ் ஆகும். ஏன்னா அந்த ஷீல்டு போடையில் வந்து எனிமி அடிக்கிற டேமேஜ் விழுகாது, நம்ம மேலே டேமேஜ் விழுகாது. அதான் இந்த கேரக்டரோட பவர். சரி அடுத்த கேரக்டர் அதோட வந்து அந்த சிஎஸ்ஆன போட்டு வந்து நீங்கள் டக்குன்னு ஓடிட்டீங்கன்னா இது வந்து மூவ்மெண்ட் வந்து ஸ்பீடாக விடும், நம்ம ஸ்பிரிண்ட்டு வந்து ஸ்பீடாக இருக்கும். சரி அடுத்த கேரக்டர் என்னன்னா க்ளூ. க்ளூவோட பவர் என்னன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து 30 மீட்டருக்கு வந்து எனிமிஸ் வந்து இருந்தாங்கன்னா 30 மீட்டருக்குள்ளே எனிமிஸ் இருந்தாங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஆக்டிவ் பண்ணிங்கன்னா 30 மீட்டருக்குள்ளே எனிமிஸ் வந்து இருக்கல அந்த எனிமிஸ் வந்து இது வந்து காட்டிடும் ரொம்ப எங்கெங்கே எனிமிஸ்லாம் ஸ்கேனர் மாதிரியே காட்டும். இன்னும் ஒரு பெஸ்ட்டு கேரக்டர் அடுத்த கேரக்டர் பதிலாம் அடுத்த கேரக்டர் யாருன்னா கே. இந்த கேரக்டரோட பவர் என்னென்னா நீங்கள் வந்து இந்த கேரக்டர் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த எல்லா மேட்சுமே இந்த கேரக்டர் வந்து இது இருக்கும் ரொம்ப ஈபி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே இருக்கும். இது வந்து 3 seconds தான் கூல்டவுன் டைம், 3 seconds கூல்டவுன் ஆயிரும். இது வந்து நீங்கள் பவர் ஆக்டிவ் பண்ணிக்கலாம் ரொம்ப எவ்வளோ, ஆனால் இது ஒரு பவர் முடியலை எத்தனை செகண்ட்ஸ் ஆகணும் கூட வந்து 3 seconds தான். சரி அடுத்த கேரக்டர் பாருங்கள் இது வந்து ஹச்பி ஏற்றி தரணும் ரொம்ப, ஆனால் ஸ்லோவாகிடும். சரி அடுத்த கேட்டு அடுத்த கேட்டு ஏன்னா கப்பேலா. கப்பேலாவோட பவர் என்னன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஹீலிங் ஐட்டம் ஏதாச்சும் அலாக்கு இல்லைனா இது A124A இல்லைனா ட்ரீட்மெண்ட் கன் வச்சு எனிமி வந்து சாரி டீமேட் உங்களை அடிக்கிறாங்கன்னா அப்போ வந்து ஹச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா நண்பா, ஹச்பி வந்து எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகுமா. இந்த கேரக்டர் பவர் அலாக் பட்டிங்கனாலும் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்புறம் இது மெடிக்கெட் சாப்பிட்டாலும் மெடிக்கெட் போட்டாலும் ஈஸியாக அச்சு பண்ணி இன்க்ரீஸ் ஆகுமா நம்ப. அப்புறம் வந்து இது அப்புறம் வந்து இது அடுத்து வந்து இது கேரக்டர் பார்த்தோம். அடுத்த கேரக்டர் என்னன்னா ஜெய். ஜெய்யோட பவர் என்னென்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீலோட வருமா, மேகசின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீலோட வருமா, மேகசின் தான் வந்து எவ்வளோனா எஸ்எம்ஜி எஸ்டி ஏஆர்மோ பிஸ்டல் வந்து ஈஸியாக வந்து இதோ ஃபாஸ்ட்டாக வந்து 30% வந்து இந்த கேரக்டர் வந்து இதாக இருமா. இது ஒரு பேசிவ் ஸ்கில் ஃபாஸ்ட்டாக ரீலோட வருமா. சரி அடுத்த கேரக்டர் வரலாம். அடுத்த கேரக்டர் யாருன்னா நொட்டோரோ. நொட்டோரோட பவர் என்ன, நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் வந்து போனீங்கன்னா வெஹிக்கிள் எடுத்து போனீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஹெச்பி இல்லைண்ணா இது வந்து ஹச்பி ஏறும் ரொம்ப,
இந்த கேரக்டரோட பவர். நீங்கள் வந்து டீமெட்டோட போகல கூட உங்கள் டீமெட் வந்து ஹெச்பி இல்லைனா இது ஏற்றி கொடுக்கும். சரி அடுத்த கேரக்டர் பார்த்துடலாம். அடுத்த கேரக்டர் யாருன்னா ஸ்டெஃபி. இதோட பவர் என்னென்னா நீங்கள் வந்து இந்த இது வந்து ஆக்டிவ் பண்ணிங்கன்னா, இந்த ஸ்கில்லை வந்து ஆக்டிவ் பண்ணிங்கன்னா அப்போது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி விழுகுமா, பூயானி வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி விழுகும். அது மாதிரி சர்க்கிள் விழுகலை அதுக்கெல்லாம் நீங்கள் நிற்கிறீங்கன்னா, உங்கள் டீம்மெட்ஸோ நீங்களாம் நிற்கிறீங்கன்னா, உங்கள் டீம்மெட்ஸோடு நிற்கிறீங்கன்னா அப்போ வந்து லேண்ட்மைனு அப்புறம் அது கிரெனேட்ஸு இதெல்லாம் போட்டாங்கன்னா கிரெனேட்ஸ்லாம் தூக்கி போட்டதெல்லாம் வந்து டேமேஜ் வந்து கம்மியாக இருக்குமா நம்ம. அதை இந்த கேட்ட பவர் கூட்டவுன் செகண்ட்ஸ் வந்து 45 செகண்ட்ஸ் ஆகணும். சரி அடுத்த கேட்ட போதெல்லாம் அடுத்த கேட்டால் அது வரும். இது என்னென்னா நீங்கள் வந்து இந்த கேரட் வச்சுட்டு வந்து கேரட் வச்சு அடிச்சிங்கன்னா, சரி இது கிரெனேட் போட்டிங்கன்னா இது வந்து டேமேஜ் வந்து அதிகமாக இருக்குமா நண்பா. அப்புறம் லேண்ட்மைனும் வச்சிங்கன்னா அதுவும் டேமேஜ் வந்து அதிகமாக விழுகுமானோம்பா. ஆனால் இந்த கேரட்டோட பவர் சரி அடுத்த கேட்ட பதிலாம் அடுத்த கேரட்டு யாருன்னா ஜோட்டா. ஜோட்டாவோட பவர் என்னென்னா இவன் வந்து எஸ்எம்ஜிக்கணும் இல்லைன்னா ஷார்ட் பண்ணும். ஏதாச்சும் ஒரு கன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா எஸ்எம்ஜி கன் இல்லைன்னா ஷார்ட் கன் அது மாதிரி ஏதாச்சும் வந்து கன் வச்சுருக்கீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து இது அடிக்கிறீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அடிக்கிறீங்கன்னா அப்போ வந்து இந்த கேரக்டர் வந்து பவர் ஆக்டிவ் ஆகும். என்னென்னா ஹெச்பி 25 HP வந்து இன்க்ரீஸ் ஆகுமா நம்ப. ஆனால் இந்த கேரக்டர் பவர் கூடவும் செக்யூரிட்டி போகணும்னா 5 செகண்ட் தான் நம்ப. சரி அடுத்த கேட்ட பதிலாம் அடுத்த கேட்டா லிக்யூடாக. இது வந்து இந்த கேட்டர் வந்து என்ன பவர்னா நீங்கள் எவ்வளோ கில் அடித்தாலும் அடிக்கிற எல்லா கிலுக்குமே வந்து வந்து ஹெச்பி ஏறும் நம்பா. சரி அடுத்த கேட்டு பார்த்துக்கலாம் ஹூகாங். ஹூகாங் வந்து என்னென்னா நீங்கள் வந்து இந்த வந்து ஆக்டிவ் ஸ்கில் இந்த ஸ்கில் வந்து ஆக்டிவ் பண்ணிங்கன்னா அப்போ வந்து இது வந்து ஒரு இது மாதிரி போடும். ஏன்னா ஒரு புசு மாதிரி மாறிடலாமா நீங்கள் அது மாதிரி மாறிட்டீங்கன்னா எனிமி வந்து உங்களுக்கு மேலே அடித்தான டேமேஜ் விழுகாது நண்பா. அதான் இந்த கேட்டு பவர். ஆனால் நீங்களும் டேமேஜ் பண்ண முடியாது ஏன்னா இதை வந்து மாறினா தான் டேமேஜ் பண்ண முடியும். இது வந்து சர்வைவர்ஸ் வந்து யூஸ் ஆகும்பா. இது கூட்டம் செக்கணும்னா 300 செகண்ட்ஸ் ஆகும்பா. சரி நீ பார்த்துருந்த கேரக்டர் பவர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பதில் அவர் ஒரு பெல்லாயிரம் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து வந்துடும். சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.